என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிஜம் தொலைக்காட்சி இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14:13 இவ்வாறாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் மோசேக்கு கொடுத்த தைரியத்தினால மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றாங்க. வெளியே வரும்பொழுது அவர்கள் பின்தொடர்கிறார்கள், முன்னாலே பார்த்தால் செங்கடல். இந்த சூழ்நிலையில் ஜனங்கள் முறுமுறுக்கிற வேளையில் மோசே கர்த்தர் என்ன செய்வார் என்பதை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கருமையான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் முன்னாலையும் பின்னாலையும் ஏதோ ஒரு நெருக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? அங்கே போக முடியல, அங்கே இந்த பிரச்சனை. இங்கே வர முடியல, பின்னால் வர முடியல, பின்னால் அந்த பிரச்சனை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு செங்கடலும் பார்வோனின் சேனையும் இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கம் இருக்கிறதா? நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இக்கட்டான சூழ்நிலையில், வாழ வழியில்லாத ஒரு சூழ்நிலையில, முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தது போல இன்றைக்கு நீங்களும் கூட இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து என்ன முடிவெடுக்க? ஒன்றும் முடியலையே. அங்கேயும் என்னால் முடியல, இங்கேயும் என்னால் முடியல. என் கடன் பாரங்கள் இவ்வளவா என்ன நெருக்குகிறது? ஒன்றும் செய்ய முடியலையே. வாழவும் முடியலை, சாகவும் முடியலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? எப்பக்கமும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களேயானால் உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த விசேஷ வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற காரியம், இப்படி நெருக்கப்படுகிற சூழ்நிலையில், இப்படி ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையில, இப்படி நெருங்கி ஒடுங்கி முடிவெடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற உங்களை பார்த்துதானே ஆண்டவர் இந்த நாளிற்குள் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அந்த ரட்சிப்பு என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற அந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியர் நெருக்கடி கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்ததுனால அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அவங்களுக்கு பிரச்சனையே எகிப்தியர்கள் தான். அதனால தான் அந்த வார்த்தை கர்த்தர் சொல்கிறார், மோசே மூலமாக சொல்லப்படுகிறது, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நாளில் கூட உங்களுக்கு நேராக வார்த்தை எப்படி வருகிறது என்று சொன்னால், இன்றைக்கு படுகிற பாடை, இன்றைக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். என்ன காரியத்தில் சோர்ந்து போய் கலங்கி போய் ஒடுங்கி போய் நொறுங்கி போய் இருக்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பார்க்க போகிறீங்க. அந்த காரியம் என்னவா? இப்போ இருக்கிற பிரச்சனை இனி நீங்கள் என்றைக்கும் பார்க்க மாட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரால் கூடும். நம்மளால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர பல வருட முயற்சி பண்ணியிருக்கலாம், பல மாதங்கள் முயற்சி பண்ணி இந்த நெருக்கடியில் இருந்து, இந்த உபத்திரவத்தில் இருந்து, இந்த பாடுகளிலிருந்து வெளிவர முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த வேதவசனம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை, இன்றைக்கு காண்கிற பிரச்சனைகளை, இன்றைக்கு காண்கிற தோல்விகளை, இன்றைக்கு காண்கிற அவமானங்களை, இன்றைக்கு இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். காரணம், இந்த பிரச்சனை உங்களை விட்டு கர்த்தர் மாற்றப் போகிறார். அது எவ்வளவு கடினமாக இருக்கட்டும், கவலைப்படாதங்க. என் ஆண்டவருக்கு இது லேசான காரியம்.
அது மருத்துவரால் முடியாத காரியமாயிருக்கலாம், மருந்தால குணப்படுத்த முடியாததாக இருக்கலாம். உங்களுடைய வியாதி, உங்களுடைய பிரச்சனைகளை யாராலும் தீர்க்க முடியாததாக இருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனை எந்த ஒரு மனுஷனாலும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட இருக்கலாம். கவலைப்படாதீங்க. அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில், பயப்படாதிருங்கள். உங்கள் பிரச்சனையை குறித்து, உங்கள் நெருக்கத்தை குறித்து, உங்கள் உபத்திரவத்தை குறித்து, உங்கள் பாடுகள் வேதனைகளை குறித்து பயப்படாதிருங்க. கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க, பயப்படாமல் பாருங்க. அது என்ன? இப்போ இருக்கிற உபத்திரவத்தை, இப்போ இருக்கிற பாடை, இப்போ இருக்கிற பிரச்சனையை நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அழகாக சொல்ல, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, நீங்கள் கடைசியாக எகிப்தியரை இன்றைக்கி தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி காண்கிற எகிப்தியரை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு சேருவரை நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்படின்னா உங்கள் பாடு இன்றைக்கி கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார், உங்கள் பிரச்சனைக்கு இன்றைக்கி முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். இனி நீங்கள் தேடி பார்த்தா கூட அந்த பிரச்சனையை பார்க்க முடியாது. காரணம், கர்த்தர் செய்கிற ரட்சிப்பு அது, கர்த்தர் செய்கிற காரியம் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் பயப்படாமல் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், அது மேலானதாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக.